இடம் ஃபுல்லாவே சுடுகாடா. இடம் ஃபுல்லாவே சுடுகாடா. இவ்வளவு அழகான வீடை எவன் விட்டு போவான் சொல்லுங்க. ஹலோ காய்ஸ், இதான் திருச்சி 143 சேனலோட கோஸ்ட் வீடியோ. இன்னைக்கு நான் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ண வந்திருக்கேன் வீட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 அழகான ஒரு வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். இந்த வீட்டை காலையில் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும், ஆனால் நைட்டு பார்க்கும்போது ரொம்பவே டெரராக இருக்குது. ஏன்னா காலையில் நான் வந்து பார்க்கும்போது இந்த வீடு இப்போ எப்பறா அதை விட்டுட்டு போனோம் அப்படின்ற ஒரு கஷ்டம் இருந்துச்சு. ஆனால் இப்போ நைட்டு வந்து பார்க்கும்போது தான் தெரியுது அவன் எதிரால் விட்டுட்டு போயிருப்பாங்கன்றது இப்போ எனக்கு புரிஞ்சிக்க முடியுது. இந்த இடத்தோட ஸ்டோரியை கேட்டிங்கன்னா, இந்த இடம் ஃபுல்லாகவே சுடுகாடம். இந்த சுடுகாட்டில் ஃபுல்லாகவே சுடுகாட்டை தரமாட்டமாக அழிச்சிட்டு ஃபுல்லாக ஃப்ளாட் போட்டு விற்றுருக்காங்க. இந்த ஃப்ளாட் போட்டு விற்றக்கப்புறம் தான் நிறைய பிரச்சனை நடந்திருக்கு. இந்த ஃப்ளாட் போட்டு விற்றோடனே ஒருத்தவங்க மட்டும் இந்த ஃப்ளாட்டில் வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வீடு கட்டி அந்த வீட்டில் கரகசமசம் எல்லாமே பண்ணி இந்த வீட்டில் வந்து குடிப்பு வந்திருக்காங்க. அந்த வீட்டுக்கு ஆப்போசிட்லேருந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். குடிப்பு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நடந்த ஸ்டோரி தான் நீ கேட்கணும், அதுதான் முக்கியமான ஸ்டோரி. இவங்க ஒரு நாள் வெளியூருக்கு போயிருக்காங்க. ட்ராவல் பண்ணி வெளியூருக்கு போகும்போது அவங்களோட வீட்டு திண்ணையில் ஒருத்தவங்க மர்டர் ஆகி செத்து கிடந்தாங்களாம். அந்த செத்து கிடந்ததுக்கப்புறம் அவருக்கு ரொம்பவே ஹைப்பாயிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் கேஸ்லாம் முடிச்சு, ஏன்னா அந்த ஃப்ளாட்டில் ஒரே ஒரு வீடு மட்டும்தான், அந்த காட்டுக்குள்ளே ஒரே ஒரு வீடு தான். நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். இந்த காட்டுக்குள்ளேயே, இந்த சுடுகாட்டுக்குள்ளேயே இந்த ஒரே ஒரு வீடு மட்டும்தான் கட்டியிருக்காங்க. இந்த ஒரே ஒரு வீட்டில் மட்டும் அவங்க எப்படி இருந்திருப்பாங்க அவங்களோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டையே அவங்க விட்டுட்டு போயிருக்காங்கன்னா எந்த எது காரணத்துனாலனா அந்த ஆத்மா அந்த இறந்ததுக்கப்புறம் ரொம்பவே அமானுஷ்யமாக நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பித்தான். இந்த ஓனர், அந்த வீட்டோட ஓனர், இந்த வீடே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டாக விட்டடிச்சிட்டு ஓடியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த வீட்டு சைடே அவர் திரும்பி கூட பார்க்கல. கொஞ்சம் நீங்களே நினச்சி பாருங்கள், எவ்வளோ காசு போட்டு கனவு ஆசை எல்லாத்தையும் போட்டு கட்டின ஒரு வீட்டை எப்படி ஒரு மனுஷன் இப்படி விட்டுட்டு போயிருக்கான்றது இதை நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது. அந்த வீட்டை பார்த்தா தான் புரியும். அது இல்லாமல் இன்றைக்கி நான் தனியாக தான் வந்திருக்கேன். இது ஓரளவுக்கு சின்ன வீடு தான், அதனால தான் நான் தனியாக வந்திருக்கேன். கூட என்னோடய ஹல்கை கூப்பிட்டு வந்திருந்தேன். ஹல்க் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராமில் இன்ட்ரடியூஸ் பண்ணி நான் வந்துட்டு அன்ஃபார்ச்சுனேட்லியாக பைக்லேயே அவனை வச்சிருவேன். ஏன்னா பைக்கை நான் ரொம்ப தூரமாக தான் நிப்பாட்ட வருவேன். ஏன்னா எப்பயுமே நான் பக்கத்தில் நிப்பாட மாட்டேன். சப்போஸ் எனக்கு ஒன்றுனா டக்குன்னு ஓடி போய் கூட வண்டி எடுத்துக்கிறான். இப்போ என் பக்கத்தில் நிப்பாட்டி வச்சுருந்தேன்னா சப்போஸ் யாராச்சும் எனக்கு பிடிக்க வந்தாலும் டக்குன்னா வண்டி மாட்டிக்கும். அதனால தான் நான் வந்து வண்டி எப்பயுமே தூரமாக நிப்பாட்டிப்பேன். இப்போ அவ்வளோ தூரம் போய் என்னால் எடுக்க முடியாது. அதனால் நான் ஒத்தாலவே இந்த வீட்டை போய்ட்டு எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டேன். ஓகே காய்ஸ், ரொம்ப பேச வேணாம், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், தெரியுதுங்களா அந்த லேண்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு அப்படியே விட்டுட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒருத்தவங்க கூட வீடு கட்டலையா. இந்த வீட்டை முடிச்சதுக்கப்புறம் ஃபோக்கஸ் வேறு அவுட் ஆகிட்டு இருக்கு. இங்கே கட்டின ஒரே வீடு இது மட்டும்தான்.
சைட்டை பார்க்கும் போதே கொஞ்சம் டர்ஜாக தான் ஆகுது. பெரிய பெரிய வீட்டிலாம் இசையாக போயிட்டு வந்துட்டாங்க, இந்த வீட்டை பார்க்கும்போது ரொம்ப விதமாக இருக்குது. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இவ்வளோ அழகான வீடை எவன் விட்டு போவான் சொல்லுங்கள்? சுடுகாடு இது. ஏய் ஓகே, வெயிட் பண்ண ஃபுல் அண்ட் ஃபுல்லு. இங்கேருந்து நான் எனக்கு ஏதாச்சும் ஆனால் கூட வர்றதுக்கு ஒருத்தன் கிடையாது, ஒருத்தன் வரமாட்டான். நான் அந்தளவுக்கு காடு தான் இது. இங்கே யாராச்சும் இருக்கீங்களா? உள்ள யாராச்சும் இருக்கீங்களா? இந்த இடத்துல தான் இந்த மர்டர் நடந்துச்சு, அதாவது இறந்து கிடந்தாங்கன்னு சொன்னேன். சவுண்டு கேட்டுச்சு. முருகர் ஃபோட்டோ. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், 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 பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பா, முருகரோட ஃபேஸ் பார்த்து டக்குன்னு பயந்துட்டேன். அது டக்குன்னு கொடுக்கும்போது அங்கே ஒரு உருவம் நிற்கிற மாதிரி இருந்துச்சு. யாராக இருக்கீங்களா ஐயா? மனுஷங்க யாராச்சும் இருக்கீங்களா? ஏய் பிளட்டு மாதிரி இருக்கு. ட்ரை போட வர கொணுங்கிச்சு. அது குச்சி உருண்டு வந்துச்சு. சிரிப்பு சத்தியமாக சிரிப்பு. காத்தடிக்குது இப்படி. வா, யாராச்சும் இருந்தீங்கன்னா என் மேலே கோவப்பட வேணாம், தயவுசெய்து சொல்கிறேன். அப்பா சுவிட்சு பாக்ஸு. கண்டெய்னரு. வேறு லெவலில் இங்கே இல்லீகல் ஆக்டிவிட்டி நடந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஃபைலு, பேப்பர்ஸு, சேரு, தலைகாணி, லேடிஸ் ட்ரெஸ்ஸு, ஃபேண்ட்டு,
பெல்ட்டு ஃபுல்லாக கரையாம் கரையாம். மேலே தலகாணி கிடக்குது. ஐயோ குழந்தைங்க ஃபோட்டோ இருக்கு. காட்ட வேணாம். பாருங்க லைட்டு பத்திரம் லைட்டு ஒரு மாதிரி நெகட்டிவாக ஃபீல் ஆகுது காய்ஸ் எனக்கு. இந்த சேரில் ஏறி மேலே என்ன இருக்குன்னு பார்த்தேன். ஏய் மைல்டாக ஒரு சவுண்டு கேட்குது வெளியில். வாஷ் பேஷன் பார்த்தீங்களா, வேற லெவலில் வாஷ் பேஷனு. எப்போ எப்போ இப்படிலாம் விட்டு போக சான்ஸே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. காய்ஸ் கையிறேகா அது ரெட் கலரில் இருக்குது. ஒரு வேலை ரேப் கேப் எதுவும் நடந்திருக்குமா? லேடிஸ் ட்ரெஸ் வேறு அவ்வளோ கிடக்குது. இருந்திருக்கலாம் நாய் இந்த மாதிரி இடத்துல தான் வந்துட்டு இந்த மாதிரி வேலைலாம் பார்ப்பாங்க. உப்பு மஞ்சத்தூள் ரிச்சுவலுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இங்கேயே கிடைக்குது. 2019 இதில் போட்டிருக்கு. ஏதோ சவுண்ட் கேட்குது. பாத்திரம் பாத்திரம் சவுண்டு பாத்திரம் சவுண்டு. செருப்பு செருப்பு சத்தம் சாமி ரூம். நான் ஷூ போட்டிருக்கேன், நான் உள்ளே போகக்கூடாது. உங்களுக்கு இங்கேருந்தே காட்டுறேன். முருகர் ஃபோட்டோ. காய்ஸ் இங்கே எப்படி கால் வச்சு, இங்கே தெரியுதா உங்களுக்கு கால் வச்சு, காலை வச்சு யாரோ ஏறியிருக்காங்க மேலே. ஏசின்னு நினைக்கிறேன் அது. முருகர் அண்ணர் கண்ணாடி வளையல் உடஞ்சி கிடக்குது. இது ஏசியோட ரிமோட் வைப்போம்ல அந்த இது. என்ன சவுண்டு, யாரா இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா நீங்கள் பயப்பட வேணாம், நான் உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். கை சேரோட சவுண்டு தான் கேட்டுச்சு. சேர் நான் இப்படி தான் வச்சுட்டு போனேண்ணா. உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன். கேரல் லேடிஸ் ட்ரெஸ்ஸு ட்ரௌசரு தலகாணி ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே செம்ம காஸ்ட்லியான இடம் தான் போட்டிருக்காங்க. வேற லெவல் வீடுலாம் நெட்டின்னு. சேர் தானே வந்துச்சு, இப்போ சேர் தான் பணம் வந்துச்சு. நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு தெரிஞ்சு தான் நான் வந்திருக்கேன். அதனால் நீங்கள் என்கிட்ட இந்த சிலித்தனமான விளையாட்டுலாம் விளையாடாதீங்க. எதுக்கும் வெளியே போய்க்கிறேன். இந்த மாதிரி சிலித்தனமான விளையாட்டுலாம் என்கிட்ட விளையாடாதீங்க. முடிஞ்சால் இங்கே என் கேமராவுக்கு முன்னாடி வந்து காட்டுங்க பார்க்கலாம். நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? ஐஸ் கேட்டோடனே காற்று ஜிலு ஜிலு ஜிலுன்னு அடிக்குது. இங்கே வேறு சவுண்டு வருது ஏதோ. Thank you.
சான்ஸே கிடையாது. இப்படி விட்டுட்டு போகிறதுக்கு சரி. என்னது இது? கைஸ், சேர் தான் ஆட்டோமேட்டிக்காக நான் வந்துகிட்டே இருக்கு. இந்த பேப்பர் நான் வந்துச்சு பார்த்தீங்களா? இந்த பேப்பர் இப்போ நான் வந்துச்சு. காத்தடிச்சிருக்கும், அதனால கூட இருக்கலாம். இப்போ நான் ஒத்து உட்காந்து நான் தான் தெளிவாக சொல்கிறேன்ல, உங்கள்கிட்ட பேசுகிறதுக்காக தான் வந்திருக்கேன். இங்கே இருக்கீன்னா நீ சொல்லு. இங்கே இருக்கியா நீ? ஓகே கைஸ், ஓரளவுக்கு இந்த வீட்டை நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணி காட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு சின்ன வீடு தான், ஒரு ஒரு குடும்பம் வாழ்கிறதுக்கான ஒரு வீடு தான் இது. ஓரளவுக்கு எப்படி சொல்கிறது, ஓரளவுக்கு ஏதோ சவுண்டு தெளிவாக கேட்குது எனக்கு. ஓரளவுக்கு இதை காட்டி முடிச்சிட்டேன். இப்போ நான் நீக்கிறப்பனுக்கு அப்ளிகேஷன்லேயும் வேறு விதமாகவும் இங்கே இருக்கிறத இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறேன். ஒயிட் ஷேடோ எனக்கு தெரிஞ்சு இப்போ இப்படி கிராஸ் ஆகிற மாதிரி. இதுக்கு அங்கே போயிட்டு வரேன். இந்த ரூமில் மட்டும் ஒரு வார்டு அடிக்குது. கேட்குது, சவுண்டு கேட்குது, சவுண்டு கேட்குது, வெளியில் வர சவுண்டு கேட்குது. கேட்குதா? கேட்குதா? ஓகே, என் கோஸ்ட் கூட கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கான வழிகள் நான் பார்க்குறேன். எங்கேயாச்சும் கேமரா ஃபஸ்ட்டு செட் பண்ணுறேன். ஓரளவுக்கு தெரியவன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், மைக்ரோஃபோனுக்கு அப்ளிகேஷனு இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். என்னாச்சு? அப்படியே பிளாக் கலர் நினைக்கிது. நான் வந்துருச்சு. இங்கே ஏதாச்சும் ஆத்மா இருந்தீங்கன்னா நீ இந்த அப்ளிகேஷன் மூலயமா என்கிட்ட பேசலாம். உன்னோட கஷ்டத்தை நீ என்கிட்ட சொல்லலாம். அது என்னால் உனக்கு கிளியர் பண்ணி முடிய தர முடிஞ்சிச்சுனால் கிளியர் பண்ணி தர முடிஞ்சிச்சுனால் பண்ணித்தரேன். பண்ண முடிஞ்சிச்சுனால் நான் பண்ணித்தரேன். இல்லை அது என்னால் முடியலன்னா முடியல. என்னால் முடிகிற அளவுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் கேட்டீங்கன்னா நான் பண்ணுவேன். ஓகே, இப்போ நான் உன் கூட பேச ரெடியாக இருக்கேன். நீ என் கூட பேச ரெடியாக இருக்கியா? இருக்கீங்கன்னா எஸ்னு சொல்லு, இல்லைனா நோன்னு சொல்லு. நோவா? அக்குமான் அக்குமான்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. ரகுமான் சொல்ல அக்குமான்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு எனக்கு. என் பேரை சொல்ல ட்ரை பண்ணுறீங்களா? என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? எனக்கு பின்னாடி யாராச்சும் கேப்சர் ஆனாலும் ஆகலாம். நீங்கள் தான் அதை பார்க்கணும். நான் ஓரளவுக்கு இப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஃபீல் வந்துட்டு என் பின்னாடி யாரோ வர மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது. ஒரு நிமிஷம் இரு. காத்தடிச்சு அந்த பேப்பர் ஆடிக்கிட்டு இருக்கு, அது சவுண்டே ஒரு மாதிரி இருக்குது. என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? நோ,
என்ன உங்களுக்கு தெரியுமா இதுக்கு முன்னாடி? எஸ்ஸோ சான்ஸேல ரொம்ப கிலோமீட்டர் தாண்டி நான் வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு, தெரிஞ்சிருக்கிறதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. நோவா? ஓகே அதெல்லாம் விடுங்க, இப்போ சொந்த கொண்டாடுறதுக்கெலாம் நேரம் கிடையாது எனக்கு. ஆனால் எனக்கு உடம்பு ஃபுல்லாக புல்ல இருக்குது ஒரு மாதிரி. இங்கே இருக்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. உன்னால் முடிஞ்சால் நீ இருக்கன்றத நிரூபிக்க முடியுமா? நோ வரி. ஏன் உன்னால் நிரூபிக்க முடியாது? புரியல. மைக்ரோஃபோன் கண்டினியூஸாக பேசிக்கிட்டு இருக்கு, அதே மாதிரி இந்த பால் பண்ணிச்சு கால்கிட்ட. ஒரு நிமிஷம் இருங்க. இந்த பாலை இப்போ நீங்களே போட்டீங்க. ஆமா, இங்கே ஏதோ சின்ன பையனோட ஆத்மா எதுவும் இருக்கியா? ஓயா, இங்கே சின்ன பையனோட ஆத்மா எதுவும் இருக்கியா? வேணும்னா நீங்க வந்து நின்று பார்ப்போம். வருவியா? எனக்கு புரியல, தெளிவா சொல்லு. நோ பால். ஓகே காய்ஸ், ஓரளவுக்கு நீக்ரோஃபோனிக்கில் நான் கொஸ்டின்ஸ் கேட்டேன்னு நினைக்கிறேன். நீக்ரோஃபோனிக் அப்ளிகேஷன் இதெல்லாம் நான் முடிச்சுக்கிறேன். ரிச்சுவல் பண்ணுறதுக்கான எதுவுமே நான் எடுத்துகிட்டு வரல, இல்லைன்னா ரிச்சுவல் பண்ணி பார்த்துருப்பேன். நான் உங்களுக்கு பயப்பட கிடையாது. பயப்பில்ல, தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஃபோக்கஸே போயிருக்கு எல்லாரும். இங்கே அந்த பால். ஓகே காய்ஸ், நம்ம அந்த வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் இடங்கள் இருக்குது, அதையும் இப்போ காட்டுறேன். கண்டினியூஸாக காற்று அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் நான் வரும்போது காற்றே இல்லை, சுத்தமாக பின் ட்ராப் சைலண்டில் இருந்துச்சு. இப்போ ஃபுல்லாக காற்று அடிச்சுக்கிட்டே இருக்குது. கார் பார்க்கிங் கூட காய்ஸ், கார் பார்க்கிங் தெரியுதுங்களா உங்களுக்கு? சவுண்ட்
வாட்டர் பாட்டில் காற்று காடுதுன்னு நினைக்கிறேன். மொட்டை மாடி இருக்கு, மொட்டை மாடி இருக்கு பார்க்குறேன். கோடி கோடி வேற நினச்சி இப்போ வேற லெவலு பாருங்க, வேற லெவலில் ஒரு வீடு. அழகாக இந்த வீட்டே ஒரு அழகாக பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க, தெரியுதுங்களா? இங்கே பார்த்தீங்களா இல்லையா? உள்ளே போயிட்டு ஒரே ஒரு தடவை மட்டும் டவுசிங் ராடை வச்சு யூஸ் பண்ணி பார்க்குறேன், அதில் ஏதாச்சும் கிடைக்குதான்னு. என்னது குழவி குழவி கிழவி சி அது பேரே வர மாட்டேங்குது. இதுக்கும் நான் வெளியே போயிட்டு உங்களுக்கு டவுசிங் ராடை யூஸ் பண்ணி பார்க்குறேன். அம்மா இந்த ரூமில் வச்சு யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த ரூமில் தான் சேர் லொட லொட லொடன்னு ஆடிக்கிட்டே இருந்துச்சு. சவுண்டு கேட்குது. எனக்கு இந்த பசங்க ஃபோட்டோ பார்த்தா பயமாக இருக்குது. ஓகே நம்ம இந்த ரொம்ப வச்சு திருப்பி கேட்டு பார்க்குறேன். ஃப்ரண்ட் கேமரா மாற்றிக்கிறேன் காய்ஸ். ஓகே காய்ஸ், ஒரு வழியாக செட் பண்ணிட்டேன், டவுசிங் ராடி எடுத்துகிட்டேன், லாஸ்ட்டாக ஒரு ட்ரை பண்ண போகிறேன். இது ஓரளவுக்கு சின்ன வீடு தான், ஆனால் இருக்கிறதுக்கான ஒரு சின்ன சின்ன சிம்டம்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் நான் அந்தளவுக்கு ஹைப் ஆகலை, ஏன்னா நான் தனியாக வந்திருக்கின்றனால. இது ரொம்ப சிட்டிக்கு அவுட்டரு, இங்கே எனக்கு ஏதாச்சும் ஆனால் கூட தூக்கிட்டு போகிறது கூட ஆள் கிடையாது. அந்த பயத்தினால தான் நான் ரொம்ப இதை காட்டிக்கவே இல்லை, எதுவுமே காட்டிக்க மாட்டேங்கிறேன். அதனால தான் வேறு எதுவும் கிடையாது. ஓகே இப்போ டவுசிங் ராட் சச்சனை ஆரம்பித்து பார்ப்போம். இந்த வீட்டில் ஆவிகள் இல்லை பேய் இல்லை பிசாசு இல்லை ஆத்மா எல்லாம் ஒன்று தான். இதில் ஏதாச்சும் ஒன்றாச்சும் இங்கே இருக்கியா? இருந்தினா என்ட்டு போடு, இல்லைனா இப்படி பண்ணிடு, இல்லை எதுவுமே இங்கே இல்லைனா ஸ்ட்ரைட்டாகவே இருந்தால் ஓகே தான் எனக்கு.
ஓகே கைஸ், இருக்குன்னு சொல்லுது. அதே மாதிரி இது ரெண்டு டவுசிங்களோடையும் இடிச்சிட்டு நின்றுச்சு. அப்போ கூட என் கை கண்ட்ரோலு ஆட்டோமேட்டிக்காக இழுக்குது அப்படியே கை. ஓகே, இங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இங்கே எத்தனை ஆத்மா இருக்கீங்கன்னு என்னால் சொல்ல முடியுமா? இங்கே மூணு ஆத்மா இருக்குன்னா இப்படி பண்ணு, இல்லை ஒரு ஆத்மா இருக்குன்னா இப்படி பண்ணு. ஏன்னா அங்கே குழந்தைங்க ஃபோட்டோலாம் இருந்துச்சு, அதை நான் அந்த டவுட்னால தான் நான் இதை கேட்குறேன். இல்லை மூணு ஆத்மா இல்லைன்றாங்க. அதிகமாக இருக்க சான்ஸ் இருக்குது, கம்மியாகவும் இருக்க சான்ஸ் இருக்குது. ஓகே, இங்கே நான் இருந்தேன்னா என்னை ஏதாச்சும் பண்ணுவியா? பண்ணுவேனா என்ட்ரன் போடு, இல்லை பண்ண மாட்டேன்னா எப்படி பண்ணு? ஏதாவது பண்ணுன்னு சொல்லுது என்ன? உனக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் நான் பண்ணாமல் போயிடுறேன். தயவுசெய்து நான் இங்கே எப்படி வந்தனோ அதே மாதிரி எனக்கு திருப்பி அனுப்பிச்சி வச்சிரு. எனக்கு திருப்பி அனுப்பிச்சி வச்சிரு. எனக்கு திருப்பி அனுப்பிச்சி வச்சிரு. ஜன்னல் க்ளோஸ் ஆனிச்சா? இப்போ சத்து டோர் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு. டோர் சத்தம் வந்துச்சு. நான் ஃப்ரண்ட் கேமராவில் வச்சுருந்தேன், இப்போ தான் பேக் கேமரா மாற்றுறேன். டோர் சத்தம் வந்துச்சு இப்போ எனக்கு. ஜன்னல் சாத் பின்னாடி போய் பார்க்குறேன். உயரத்தை பாருங்க, நீங்களே பாருங்க. நானே இவ்வளோ அடி தான், அவ்வளோ ஹைட்டுக்கு ஜன்னல் க்ளோஸ் ஆகிருக்கு. சான்ஸே கிடையாது. பேசாங்க, ஏதோ ஒன்று உருண்டு போணுச்சு தெரிஞ்சா. என்னை பயமுறுத்து நினைக்காத தயவு செய்து. பேச நாங்கள் இருந்து கிளம்புறேன். இதுதான் இப்போ உருண்டு வந்துச்சு. இங்கேருந்து நான் கிளம்புறேன். நீ உண்மையிலையும் இந்த வீட்டுக்குள்ளே இருந்தீன்னா இந்த கதவை சாத்தி காட்டு. நான் 10 எண்ணுவேன், அதுக்குள்ளேயும் சாத்தி காட்டு பார்க்கலாம். ஒன்று,
ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு காத்து வர பயங்கரமாக இருக்குது காஸ். ஒம்பது பத்து ஓகே, நான் இங்கேருந்து போகிறேன். நான் உனக்கு எந்த தொந்தரவும் பண்ணல, நான் இங்கேருந்து போகிறேன். ஓகே காஸ், இந்த வீடியோ இதெல்லாம் முடிச்சுக்கிறேன். ஏன்னா சத்தியமாக சேஃப்டி கிடையாது, இங்கேருந்து போகிறது தான் எனக்கு சேஃப்டி. போ, வேறு லெவல் வீடு வேணும், லைஃப்பில் மறக்க மாட்டேன் இந்த வீட்டை. இங்கே நின்று எண்டிங் பேசிடலாமா? ஓகே காஸ், இங்கே நின்று எண்டிங் பேசிட்டு நான் கிளம்புறேன். ஓகே காஸ், கடைசியில் இந்த வீடியோட எண்டிங்கை இங்கேயே நின்று பேசுகிறான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா ஓகே, இந்த வீடியோவை இங்கேருந்தே இந்த வீடியோவை நான் முடிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். வேறு லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஆனால் இந்த மாதிரி ஒரு வீட்டை நான் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. என் வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது, அந்த மாதிரி ஒரு ஐயோ வாய் உலருது, செம்மையாக உலருது எனக்கு. அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருச்சு இந்த வீடு. வேறு லெவல், வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. இந்த வீட்டே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வீட்டில் சப்போஸ் நீ யாராச்சும் இறந்துருந்து அந்த மாதிரி யாராச்சும் இறந்துருந்து அந்த மாதிரி உங்களுக்கு ஆயிருச்சுன்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப நான் வருத்தப்படுறேன். உங்கள் ஆத்மா சாந்தியடைன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் திருச்சி 143 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் நீ சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் பெரிய 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 நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்யூ காய்ஸ். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் வெறித்தனமான ஒரு வீடியோ காத்து கொண்டு இருக்கிறது. மறக்காமல் அதையும் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை அதுலேயும் காட்டுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வெறித்தனமான வீடியோ வந்து சந்திக்கிறேன். டாடா, பபாய், சி யூ. எங்கேயுமே வீடு கிடையாது, இங்கே பாருங்க, சுற்றி காட்டுறேன். ஒரு இடத்துல கூட வீடு கிடையாது, இது ஒரே ஒரு வீடா? இது சுற்றிலையுமே வீடு கிடையாது. அது காமௌண்டு, அந்த ஃப்ளாட்டோட காமௌண்டு. அவ்வளோதான், இது வந்து ஏதோ குச்சி குச்சா ஊனி வச்சுருக்காங்க.